முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா உயிர், பல உயிர்களை வேட்டையாடி இருக்கான். காட்டுக்கு போயிட்டு ஒரு கரடி அவன் கண்ணில் தென்படுறது, அம்பு எடுத்து விடுறான், ஜஸ்ட் மிஸ்ஸு. கரடி உடனே அவனுக்கு ஒழுங்கு காட்டிட்டு அவன் முன்னால் வந்து அவுத்து போட்டு நின்று, உனக்கு சுடவே தெரியல நீ ஊம்பு அப்படிங்கிறது. அவமானத்தோட அந்த ராஜா வந்து பெரிய கோபத்தோடு திரும்ப நாடு திரும்பிடுறான். மறுநாள் காலையில் அந்த கரடியை இப்போ எப்படியாவது நான் கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 5:30 டிஃபனை கட்டிக்கிட்டு போயிடுறான். கரடி கக்கா போகிறதுக்காக அப்படி வருது, அம்பு எடுத்து விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆகிடுது. என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு, தக தகன்னு குதிச்சு ஓடி வந்து அவன் முன்னால் பூளை காமிச்சது ஊம்பிடா அப்படின்னு சொல்லிச்சு. அவனும் வேற வழி இல்லாமல் ஊம்பிட்டு திரும்ப போயிடுறான். மறுபடியும் அவனுடைய கோபம் கடலாக எரியறது அவன் மனசுக்குள்ள. மறுநாளும் வரான், அதே மாதிரி அம்பை விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆகுது, கரடி வருது ஊம்பிடான்னு சொல்லுது, ஊம்பிடுறான். மறுநாள் இன்னைக்கு அந்த கரடியை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவன் வரான். அதே மாதிரி ஏமிங் பண்ணுறான், அம்பு போகிறது, ஜஸ்ட்டு மிஸ், ஒரு நூலில் மிஸ் ஆகிடுறது. கரடி வந்து நின்றுட்டு ஒரு வார்த்தை கேட்குறது அந்த ராஜாவை பார்த்து, நீ என்ன சுடவரியா இல்லை என் பூளை ஊம்ப வரியாடா? ஹரஹர மகாதேவகியின் ஏப்ரல் மாதத்தில், ஹரஹர மகாதேவகி. பக்தா ஒருத்தன், சுவாமி ஒரு விஷயத்தை பெருசாக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். நான் அவன் கேட்ட கேள்வியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எதுவாக இருந்தால் என்ன, அதை ஊதி பெருசாக்கலாமே அப்படின்னு. மலை உச்சியில் எனக்கு என்ன நடந்ததோ அதே தான் அவனுக்கும் நடந்திருக்கு. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததால் ஊதி பெருசாக்கலாம் அப்படிங்கிறது அவன் காதில் கூதி பெருசாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அவன் என்னை பார்த்து கேட்குறான், சுவாமி ஆல்ரெடி அது பெருசாக தான் இருக்குது, அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தடவரத்துக்கு ஒரு மருந்து கொடுங்க அப்படின்னு. நான் மருந்து தடவரத்துக்கு பதிலாக மருந்து தடவிட்டேன். அப்புறம் என்னாச்சு சுவாமி? பின்னால பார்த்தவன் இனி பெருசாக்க வேண்டிய அவசியமே இல்லை சுவாமி அப்படின்னு பாஞ்சிட்டான். எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டு உங்களை டிஃபன் பண்ண வச்சிட்டானே சுவாமி அப்படின்னு வருத்தப்பட்டான். பசி ருசி அறியாது. சுவாமி, இந்தியா வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல தோத்ததை பத்தி பத்திண்டு தான் வர்றது. பட் இருந்தாலும் அவமானத்தை ஒத்துண்டு பொத்துண்டு வர்றதுல என்ன தப்பு? குடி போதையில வில்லன் ரேப் பண்ணத வச்சு குத்துன அவ மறந்துடலாம், ஆனா கத்துன அவ மறக்கிறது இல்லையே. அதே மாதிரி தான் நாம ஆல்ரெடி சாம்பியன்ஸுங்கிறத நாம மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. லெட்ஸ் வெயிட் ஃபார் 2019. இந்த கோலி அனுஷ்கா மேட்டர் பத்தி பாலும் பேட்டும் ஒன்னுத்துக்குமே யூஸ் ஆகாம போனது அன்னைக்கு மட்டும். சுவாமி, போன சுகானுபவத்துக்கு பேங்காக் டைரிஸ்னு டைட்டில் வச்சேள், இதுக்கு என்ன டைட்டில் சுவாமி? டைட்டிலா? வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு, மகனே வெட்டியா இருந்தா வந்து பூம்பு. ஹரஹர மகாதேவிக்கு ஹரஹர மகாதேவகியின் பேங்காக் டைரிஸ். ஹரஹர மகாதேவகி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா?
அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பக்தா எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒன்றுதான் சொல்லுவேன். ஐடியாவா இருந்தாலும் சரி, தெவிடியாவா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வேணுன்ற போது வந்தா தானே அதுக்கு வர்த்து. நடுவில் கொஞ்ச நாள் சத்சங்கத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கான காரணத்தை உங்களுக்கு சொல்லுறேன். பஜனைய பேங்காக்கில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஃப்ளைட்டு லேண்ட் ஆன உடனேயே நான் டேக் ஆஃப் ஆயிட்டேன். போன உடனே குளிக்க கூட இல்லை, சோப்பி மசாஜுக்கு போயிட்டேன். 10x10 சைஸ்ல ஒரு அறை, உள்ள ஃபுல்லா ஒரே நுரை. அவ எனக்கு சுகானுபவத்தை தர வந்தது ஒரு ஃபோன் கால். எடுத்தா ஓத்தா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். மறுபடியும் கிளப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ மறுபடியும் அதே ஃபோன் கால், ஓத்தா கட் பண்ணிட்டான். ரொம்ப நேரம் தியானத்தை பண்ணி அந்த தே பையன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரு சுவாமி அது? அது வேற யாரும் இல்லை, என்னுடைய பக்தா ஒருத்தந்தான். அந்த பண்ணாட என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கிறத சொல்றேன். பேங்காக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மாமிய நான் இல்லாதப்ப யாராச்சும் ஓத்தா போன் பண்ணி சொல்றான் அப்படின்னு அந்த மரமண்ட போன் பண்ணி ஓத்தான்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். மாமிய ஓத்ததை பத்தி எதுவுமே சொல்லல. பகவானே இது பரவாயில்ல. இன்னொரு பக்தா ஒருத்தன் தன்னோட புலம்பல என்கிட்ட முறையிட்டு அழுகிறான். சுவாமி, வாங்கின காசுக்கு வட்டியை கட்ட முடியாம ஒரு தே பையன் என்ன ஒரு ஆன்டி கிட்ட அடகு வச்சிட்டான். நானும் போட்டு சாப்பாட்டுக்கு விசுவாசமா இருக்கலாமேன்னு போட்டேன். ஆனா இனிமே நீ போட்டாதான் சாப்பாடே அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது சுவாமி? கண் கலங்கிட்டேன். கண்ணில் தார தாரியா கண்ணீரோட அவங்கிட்ட சொல்றேன், பக்தா காஜியா இருக்கிற வேற யார்கிட்டயாவது நீ கைமாத்தி விட்டுருக்கலாமே அப்படின்னு. அதுக்குள்ளதான் கை மாட்டின்றதே சுவாமி, இனிமே எங்க இருந்து கைமாத்தி விடுறது அப்படின்னா. இதுல இருந்து ஒரு நீதி நமக்கு தெரியறது. சில பேருக்கு சிலது தெரியலாம், ஆனால் எனக்கு நீதி தான் தெரியறது. என்னன்னா ஒரு விஷயத்துல கை விடுறது ஈஸி, ஆனா கை மாத்தி விடுறது ரொம்ப கஷ்டம். கடைசியா இனிமே நானே மாசா மாசம் உங்களுக்கு சுகானுபவத்தை கொடுத்துடுறேன். மத்தவ எல்லாரும் என்ன மாதிரி பண்ண சிரமப்படுறா இல்லையா? ஏன்னா அதை சிரமம்னு சொல்ல முடியாது, அதை கேட்கிறப்ப கரும மாதிரி இருக்கு. அதனால இனிமே ஐ வில் டேக் கேர். ஹர ஹர மகாதேவ் கி. ஹர ஹர மகாதேவ் கி பைசைக்கிள் டைரிஸ். ஹர ஹர மகாதேவ் கி. நேற்று நைட்டு மாமியோட நைட்டியை போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கனவுல யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குறது. யாரா இருந்தா என்ன, அவளை காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம நைட்டிக்குள்ள இப்படி நடக்கிறது சகஜம்தானே, அதனால சைலண்டா இருந்துட்டேன். சத்தம் அதிகமான உடனேயே தெரிஞ்சிட்டது, இது சொப்பனம் இல்ல, எவனோ என்ன துப்பனம்னு தட்டி கேட்டிருக்கான் அப்படின்னு. நைட்டிய மாமி கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு
கைட்டி போட்டிருந்த வேட்டியை கட்டிட்டு கதவை திறக்க போனேன். வெளியே ஒரே மழை. கதவை தட்டின அந்த பொண்ணு கண்ணில ஒரே அழை. திண்ணையில உட்கார வச்சு என்னைன்னு கேட்டேன். அழுதுகிட்டே அவ சொல்லுறான், ஒரு தேப்பையன் என்னை தெருவில் தவிக்க விட்டுட்டு போயிட்டான், என்னை தேனாம்பேட்டையில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்க. அவளை விட்டே ஆகணும்னு என் உடம்பு கனலா எரியறது. ஐ மீன் வீட்டில் வச்சிருந்த ஒரு ஆம்னி, 9 அம்மணி எல்லாத்தையும் பக்தா ஒருத்தன் பஜனைக்கு எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ, என்கிட்ட கேரியர் இல்லாத சைக்கிள் மட்டும்தான் இருக்கு, அதில் கம்பி மேலே உக்காந்து உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். உங்களை பார்த்தாலே தெரியறது சுவாமி, நீங்க உத்தமன்தான், வில்லனா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டா. அடிக்கிற மழையில மப்பு இறங்கி மந்தாரம் எகிரி தேனாம்பேட்டை வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டேன். இறங்கின உடனே சொல்றான், சுவாமி நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், எல்லாரும் என்னை பிக்கப் பண்ண ட்ரை பண்ணாலே தவிர நீங்க ஒருத்தர் தான் டிராப் பண்ணிருக்கீங்க. இத கேட்ட உடனேயே என் எண்ணத்துல ஒரு அறை விழுந்துச்சு. குத்துங்குழையுமா ஒரு பொண்ணை பார்த்தும் குத்தணும்னு நினைக்காத உங்க மனசு அதை என்னன்னு சொல்ல சுவாமி. என் உடம்புல இருக்க ஈரம் காஞ்சிடும், ஆனா உங்க மனசுல இருக்க ஈரம் என்னைக்குமே காயாது சுவாமி அப்படின்னு சொன்னப்ப இதுக்கு மேல உண்மையை மறைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடி பாவி மகளே, இது கூடவா தெரியல, இவ்வளவு நேரம் நீ உட்கார்ந்து வந்ததே ஒரு லேடிஸ் சைக்கிள், அது கம்பி இல்லை என்னோட முன்னாடி என் எண்ணத்துல விழுந்தாரு, இப்போ என் கண்ணத்துல விழுந்துருச்சு. வண்டியை தள்ளிக்கிட்டே வலசரவாக்க வரைக்கும் வந்துட்டேன். ஒரு மாமா பையன் எங்கிருந்தோ டைவ் அடிச்சு என் மேல ட்ரங்கன் டிரைவ் கேஸ் போட்டுட்டான். தள்ளிட்டு வந்ததுக்கே ஏன் என் மேல கேஸ் போடுறீங்க, இது உங்களுக்கே நியாயமானு கேட்டேன். இல்லடா, இந்த கேஸ் நீ தள்ளிட்டு போனதுக்கு லைசன்ஸ், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், நேத்து மாமி கொடுத்த மொத்தம் உட்பட மொத்தத்தையும் கொடுத்துட்டேன். வேலைக்காகல. கொஞ்ச நேரம் என்னை வெறிக்க வெறிக்க வெறித்தனமா பார்த்தவன் திரும்ப சொன்னான், சுவாமி அவன் திரும்ப தானே சொன்னான், இரும்பவா சொன்னான்? இதேதான், சொன்ன பேச்ச கேட்கலன்னு சொறிவிட்டான். எத சுவாமி? குட்டியா இருந்தது, லட்டியா தான் இருக்கும். பகவானி, அரு அரு மகாதேவிக்கு அலமாரியில வச்சிருந்த அயின்மெண்ட் எங்கம்மா? ஹர ஹர மகாதேவிக்கு. கால் மேல கால் போட்டு கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கூட்டத்தில் இருந்த பக்தா ஒருத்த கொட்டை தெரியுது சுவாமி அப்படின்னா, சரி கழுத்துல தொங்குறது தானே, தொங்கிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். காலம்பரம் ஒரு விடிய காத்தால காலம்பரம் ஒரு 4:30 இருக்கும். எப்பயும் போல நானும் மாமியும் பஜனை பண்ணிட்டு இருந்தோம். அப்ப மார்கழி மாசம் இல்லையா, அப்போ அந்த கோயில் இருந்து வர பஜனை பண்ணிட்டு வரக்கூடிய அந்த பக்தாள்லாம் இருக்கா இல்லையா, தெரியாதனமா கதவை தட்டிட்டான். சரி திறந்து வந்து பார்த்த உடனே, ஏன்பா இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, நாங்க வேணா உள்ள வந்து பஜனை பண்ணட்டுவா சுவாமி அப்படின்னு கேட்டான். தம்பி, இது வாத்திய வச்சு பண்ற பஜனை இல்ல, கூத்திய வச்சு பண்ற பஜனை. மலை உச்சியில நின்னுட்டு மாதவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். பகவான் அப்போ என் மேல நம்பிக்கை இருந்தா குதி அப்படிங்கிறார். டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததால குதின்ற வார்த்தை என் காதுல குதின்னு விழுந்துடுறது. ஆண்டவனா இருந்துட்டு இப்படி அசிங்கமா பேசுறியே, உனக்கே இது நியாயமா இருக்கா அப்படின்னு நான் கேக்குறேன்.
அதுக்கு காண்டான கடவுள் என்னை பார்த்து நிஜமாலுமே போடா குதின்னு திட்டிட்டார். காலம்பற கேலண்டர் பார்க்காம தேவடியாட்ட போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னைக்கு ஆயுத பூஜை, பொருளுக்கெல்லாம் லீவு சுவாமின்னுட்டான். ஏமா இந்த கை கஞ்சி வாய்க்கு பத்து இந்த மாதிரி ஏதாச்சும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், இல்ல சுவாமி கிடையாது, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். அப்புறம் என்ன பண்ணீங்க சுவாமி? தொங்க போட்டுட்டு வந்துட்டேன். எத மூஞ்சி குஞ்சி ரெண்டையும் தான். ஹர ஹர மகாதேவகி. நேத்து சத் சங்கத்துக்கு பக்தா ரெண்டு பேர் சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டா. சுவாமி பகவானை எப்ப எங்க கண்ணில காட்டுவீங்கன்னு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், கலியுகத்துல எப்ப கூனி அதிகமாகுதோ அப்ப நானே வருவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். கூனின்னா என்ன சுவாமி? அத நான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில 60வது பக்கத்துல இருக்கு, போய் தெரிஞ்சுக்க நான் சொல்ல முடியும். நான் சொன்னேன், மாமியோட பண்ண பஜனை பத்தாம பக்கத்து வீட்டு சிவகாமியோடையும் பஜனை பண்ணணும்னு நினைக்கிறோமே, அதுதான் கூனி. அதுக்கு அவன் ஒன்னே ஒன்னுதான் சொன்னான், உங்களுக்கு ரொம்ப கூனி அதிகமா இருக்கு சுவாமி. மாமி என்கிட்ட நேத்து, சுவாமி நமக்கு ஏன் அந்த பகவான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான்னு கேட்டா. ஆறுதலா இருக்கட்டுமேன்றதுக்காக நான் சொன்னேன், பகவான் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை கண்டிப்பா துறப்பான் அப்படின்னு சொன்னேன். அவ இத சாக்கா வச்சுக்கிட்டு நான் இல்லாத நேரமா பார்த்து யார் யாருக்கோ கதவை தருவான். இந்த கஷ்டத்தை என்னோட பக்தா ஒருத்தங்கிட்ட சொல்றேன், அதுக்கு அவன் சொல்லுறான், அவ ஒரு திருட்டு முண்டை, நீ ஒரு மரமண்டு அப்படிங்கிறான். ஒரு நாள் மாமிய மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டு மேட்டர் சீடிய போட்டுட்டு உட்கார்ந்தேன். படுபாவி பவர் கட் பண்ணிட்டான். போனவ திரும்ப வர்றதுக்குள்ள போட்ட செடியை வெளியே எடுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். போனவ திரும்ப வந்த உடனே சுப்பிரபாதம் கேட்கணும்னு சிடி பிளேயர் கிட்ட போயிட்டான். நான் உனக்கு சூப்பரா பாதாம் பால் போட்டு தர வாடி அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஒரு பக்தா சந்தேகப்பட்டு கேக்குறான், நீங்க பாதாம் பால் தான் குடிச்சிங்களா சுவாமி? பக்தா எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு சில பேர் வாய்க்கு வந்தபடி என்னை பத்தி அசிங்க அசிங்கமா பேசுறான். அவளுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், ஓத்தான்னு சொல்றது ஈஸி, ஆனா ஓக்குறது ரொம்ப கஷ்டம். சம்பந்தப்பட்டவாளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கோடம்பாக்கத்துல ரொம்ப வருஷமா கோடைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்னோட பக்த கோள் மாரியப்பன், நான் ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் என்ன சைஸ்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்லுறான், சுவாமி இன்ச்சு டேப் எடுத்துட்டு வரல, இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, இப்பவே அந்த பக்கம் போகலாம்னு கதையவே மாத்துறான். நான் பதறி போய் சாரிய சொல்லிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ண சொன்னேன். நல்ல மேட்ரோட சரோஜா சாமானி கோலோன்னு ஒரு குடும்ப படம் வச்சிருக்கு சுவாமி அப்படின்னா, மூட கிளப்பி விட்டுவன மூடிட்டு கிளம்புன்னா சொல்ல முடியும், கண்டினியூ பண்ண சொன்னேன். ஓபன் பண்ணா ஹீரோவோட 16வது கல்யாணத்தோட பேச்சுலர் பார்ட்டி, இன்டர்கட்டில் ஹீரோயினோட 22வது கல்யாணத்தோட பேச்சுலர் பார்ட்டி. மப்பிள்ள தப்பு பண்றது சகஜம்தானே, குடி போதையில கண்ணில படுறவா கழுத்துல எல்லாரும் ரெண்டு பேரும் மாறி மாறி தாலி கட்டிக்கிறான். தாளி காலியான அந்த சிச்சுவேஷன்ல ரெண்டு பேருமே மணவரையில வந்து உட்காடுறாங்க.
தாலி இல்லாம மண்டபத்துல ஒரே பதட்டம். நான் நடுவுல நிப்பாட்டி அப்ப கல்யாணம் நின்று போச்சா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்லுறான், அங்கதான் சுவாமி ட்விஸ்ட்டு, அந்த ஹீரோயினோட 106th லவ் வர வழியில ஒரு ஆன்டியோட கழுத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா அறுத்துட்டு வந்து அவ முன்னாடி நின்று ஒரு கேள்வி கேக்குறான். சோபனா உன்னை ஓப்பனா இத கேக்குறேன், என்னோட வரியா அப்படிங்கிறான். கொஞ்சம் கூட அவ கவலைப்படாம கைய உதறிட்டு கட்டின நைட்டியோட தன்னோட காதலனோட கம்பி நீட்டிடுறான். மயான அமைதியா இருந்த மணவரையில மாப்பிள்ள மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கான். அந்த இடத்துல போடுற சரிய பிலிம்பை ஓல் மாரியப்பன். தம்பி உன் பேர் கோல் மாரியப்பனாச்சே, ஏன் திடீர்னு ஓல் மாரியப்பன்னு போடுற அப்படின்னு கேட்டேன். அது ஓல் மாரியப்பன் இல்ல சார், ஹோல் மாரியப்பன். என்னுடைய கதையில அனாவசியமா யாரும் ஓட்டு இருக்குன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே போட்டுட்டேன். சரிப்பா, இதுல என்ன மக்களுக்கு மெசேஜ் சொல்ல வர்ற நீ, அதை சொல்லு அப்படின்னு. இது கூடவா புரியல சுவாமி, நம்ம கம்பி நீட்டிட்டு இருந்தா அவையே கம்பி நீட்ட போறான். அதான் சுவாமி மெசேஜ் அப்படிங்கிறோம். இது பரவாயில்ல, என்னுடைய தீவிர பக்த சரோஜா தன்னுடைய சாமானை எவ்வளவு தொழக்குனாலும் கரை போக மாட்டேங்குது அப்படின்னு என்கிட்ட ஐடியா கேட்டா. ஐ மீன் பாத்திரம். நான் கேட்டேன், ஏம்மா தொழுக்கிறதுக்கு நீ என்ன யூஸ் பண்றேன்னு கேட்டேன். அவ சொன்னா விம் பாருன்னா. நீ எம்பார் யூஸ் பண்ணிருக்கலாம். உங்க பாரை யூஸ் பண்ணி என்ன ஆச்சு சுவாமி? அப்புறம் என்ன ஆகும்? இப்ப வரைக்கும் தொலைக்கு தொலைக்கு ரேக தேஞ்சதுதான் மிச்சம். நெக்ஸ்ட் டைம் என்ன எம்பார் ட்ரை பண்ண சொல்லுங்க சுவாமி. இது பரவாயில்ல, இதை விட கொடுமையான ஒரு விஷயம் கேட்டேன்னா கண் கலங்கிடுவீங்க. பக்தா ஒருத்தன் நேத்து பஜனை பண்ண போயிருக்கான். போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் காணும் அப்படிங்கிறான். செஞ்ச இடத்துல தேடி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டேன். போறதுக்குள்ள மூடிட்டாங்க சுவாமி அப்படிங்கிறான். சரி மறுநாள் போய் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு. மாசம் ஃபுல்லா பிஸி மறந்துடுன்னு சொல்லிட்டாங்க சுவாமி அப்படிங்கிறான். என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? பஜனை பண்றவாளுக்கு தானே தெரியும் பண்ணனோட அருமை. நம்ம ஷக்கில இருக்கா இல்லையா, அவளுக்கு எல்லாருமே ஓத்து ஓத்து கூதி பெருசா எடுத்து. என்னடா நம்ம கூதி இவ்வளவு பெருசா இருக்கேன்னு அவளுக்கு ஒரே மன உளைச்சல். அவ மனசுக்குள்ள இது ஒரு துரும்பா உருட்டுண்டே இருந்தது. வரவாளா திட்டுறா, என்னடி உன்னை ஓக்கவே முடியல, உன் கூதி லூசா இருக்கு, போய் டைட் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவளும் பார்க்காத டாக்டர் இல்ல, பண்ணாத வைத்தியம் இல்ல, டைட் பண்ணவே முடியல. அப்படியே உலகத்துல அரிதான ஒரு டாக்டர் ஒருத்தர் கிடைச்சாரு. அவரு கூதியை டைட் ஆக்குறதுல பல ஸ்பெஷலிஸ்ட். அவரு ஷக்கீலாவும் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனா. டாக்டர் கேட்டா என்னம்மா பிரச்சனை உனக்கு, எந்த இடத்துல டைட் பண்ணணும் அப்படின்னா. டாக்டர் என் வாய் டைட் ஆயிடுச்சு, என் கூதி டைட் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னா. சரிம்மா அந்த டேபிள்ல படிச்சுட்டு தொடைய விரிச்சு கூதிய காட்டு பார்க்கணும் அப்படின்னா. ஷக்கீலாவும் படுத்துட்டு விரிச்சு காமிச்சா. என்னம்மா 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 என்னம்மான்னு கத்திண்டே இருந்தார் டாக்டர். ஷக்கீலாவுக்கு மன உளைச்சல் அதிகமாயிடுச்சு. டாக்டர் நானும் ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்கேன், நீங்க இது மாதிரி திரும்பி திரும்பி பேசி என்னை வெறுப்பாச்சதில் அப்படின்னுட்டான். அதுக்கு அந்த டாக்டர் கடுப்பாயிட்டு அடி போடி தேவடியா உண்ட, நான் ஒரு தடவை தான் என்னம்மான்னு சொன்னேன், அது எக்கோ அதிக்கிறது. ஹரஹர மகாதேவகி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஒரு பாட்டு பாடலாமே அப்படின்னு தோன்றது.
சங்கர் இருக்கார் இல்லையா டைரக்டர், ஐ படத்துக்காக கேட்டார். இதை எழுதி கொடுத்தேன், திரும்பி ஃபோனே பண்ணலை. பாட்டு லிரிக்ஸ் கேட்குறேனா கேளுங்க. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அன்றாயிர கட்டி நோண்டவா, ஒரே புழு ஊரில் இல்லையடா. நல்லா இருக்கான்னு கேட்டேன். இது உமைக்கே நல்லா இருக்கான்னு கேட்டார். சரி இந்த பாட்டை கேளுங்க சங்கர் அப்படின்னு சொல்லி, கொஞ்சல்ல கொஞ்சல்ல கேடப்பாறேன் ஒவ்வொரு ஓட்டையும் என்ன சங்கர் இந்த பாட்டாவது நல்லா இருக்கா? காது கெட்டு வந்து ஒன்னே ஒண்ணு சொன்னார், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் நான் உங்களாண்டு சொல்லிடுவேன். உங்களுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் அதேதான். உங்க உங்களா நீங்க இந்நேரம் யூகிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தெவிடியா பையா கேட்டுட்டு நான் ஆடி போயிட்டேன். நியாயமா நீ ஓடி போயிருக்கணும், ஆடி போயிருக்கிறேடா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சங்கர் நாலு படம் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்ற தத்துவங்களையும் நான் சொல்ற அந்த சுகானுபவத்தையும் நீங்க அனுபவிச்சிருந்தா தான் இதனுடைய அர்த்தமும் ஆழமும் உங்களுக்கு தெரியும். போன சத்சங்கத்துல நான் ஒன்னு சொன்னேன், காதல் ஒரு வட்டம் அதுல பூளை தூக்கி விட்டோம், விட்டா ஒன்னு காது இருக்கு இல்லையா, ஜவ்வு ஜவ்வுன்னு ஒன்னு சொல்லுவான், இப்ப கூட அருந்து தொங்குறது. பகவானே ஹர ஹர மகாதேவ் கீ.